எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனி மற்றும் முகம், சரிங்களா, எப்படி பல பலன்னு செக்கச்செவேலன்ட்டு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் எப்படி ஆக்கிறதுன்னு வாங்க, அதாவது இயற்கை பழங்களை கொண்டு எப்படி ஆக்கலான்ட்டு வாங்க சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நாட்டு வாழைப்பழம், நல்லா கவனிச்சுக்கோங்க, நாட்டு வாழைப்பழம் ஹைபிரிட் கிடையாது. அதாவது கடையில் போய் பழம் வாங்கும் போது நாட்டு வாழைப்பழம்ன்ட்டு கேட்டு வாங்குங்க. ரெண்டாவது விஷயம் ஆலிவ் ஆயில், சரிங்களா, இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை. அது எப்படி நம்ம செய்முறையாக செய்ய போகிறோன்றத வாங்க விஷுவலாக பார்த்துடலாம். அதாவது இதுதான் நம்மளுக்கு தேவை, அதாவது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு செய்முறையாக செய்கிறதுக்கு இந்த ஒரு விஷயந்தான். அதாவது வாழைப்பழம் தோலை உரிச்சிட்டு பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பழத்தை புட்டு புட்டு போட்டுக்காங்க, கிண்ணத்தொலியோ கப்புலையோ அது உங்களுடைய இஷ்டம், போட்டு கையில் நசுக்கிறீங்களோ, நீங்கள் இந்த மாதிரி இது வச்சு நசுக்கிறத வச்சு நசுக்கிறீங்களோ, அதை எப்படியோ ஒன்று நசுக்கிட்டு இந்த மாதிரி கூழ் மாதிரி ஆக்கிடுங்க. கூழ் மாதிரி ஆக்கிட்ட உடனே அந்த ஆலிவ் ஆயில் என்ன பண்ணுறீங்க, இது வரைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆலிவ் ஆயில், இந்த ஆலிவ் ஆயில் என்ன பண்ணுறீங்க, இதில் மிக்ஸ் பண்ணுறீங்க, சரிங்களா. இதில் இந்த ஆலிவ் ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சி கலக்குறீங்க, மற்ற மாதிரி நல்லா பிடிச்சி போட்டு நல்லா கலந்துட்டு, அதாவது கால் கிலோ வாழைப்பழம் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா, அந்த மாதிரி, சரிங்களா. அதாவது அதிகமாக இருக்கக்கூடாது, வாழைப்பழத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது இது எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்மளுடைய ஃபேஸ்லேயோ எங்கெங்கே உங்களுக்கு கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் தடவிக்கோங்க. உடம்புல ஃபேஸும் சரி, உடல் கழுத்து எங்கே வேணால் தடவிட்டு ஒரு 1 ஹவர் காய விடணும், சரிங்களா. இதில் முக்கியமான விஷயம், இன்றைக்கி ரெடி பண்ணுறத நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. காலையில் ரெடி பண்ணிங்கன்னா காலையில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மதியம் ரெடி பண்ணுறீங்கன்னா மதியம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நைட்டு ரெடி பண்ணிங்கன்னா நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குட் ரிசல்ட் இருக்கும், செக்க செக்கவெல்லாம் ஆகிடுவீங்க, மேனிலாம் நல்லா சுருக்கும், சுருக்கம் இருக்கும் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும், சரிங்களா. ஆக நல்லா கவனிச்சுங்க, நாட்டு வாழைப்பழம் தான் தேவை இந்த விஷயத்துக்கு. அதாவது நம்ம கடையில் விற்கிற ஹைப்ரிட் வாழைப்பழம் தேவையில்லை, நாட்டு வாழைப்பழம் மட்டும்தான் தேவை. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன தேவைன்ட்டு, அதாவது நாட்டு வாழைப்பழம், ஆலிவ் ஆயில், சரிங்களா, இந்த ரெண்டு விஷயம் தான் தேவை. இது எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்கிறேன், வாழைப்பழத்தை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா வாழைப்பழத்தை கிண்ணத்தில் போட்டு பெசிஞ்சிக்கோங்க, இல்லை மத்து வச்சு நல்லா ரொட்டைன் பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி கூழ் மாதிரி ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது கால் கிலோன்னா ஒரு 50 கிராம், சரிங்களா, ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த பழத்தை விட அதிகமாக விடாது, அது கீவுக்குள்ளாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஃபேஸோ உடம்போ எங்கே வேணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகுனா மேனி வந்து பல பழம் ஆகும். அது மட்டும் இல்லை, செக்க செவேலும் ஆகுவீங்க, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இது நேச்சுரலாக நம்ம தயாரிக்கக்கூடிய ஹோம்மேட் டிப்ஸ், சரிங்களா. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, இது உங்களுக்கு குட் ரிசல்ட் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, இது நாள் வரைக்கும் எனக்கு லைக் கொடுத்துக்கிட்டு கமெண்ட் கொடுத்துட்ருக்க, ஷேர் பண்ணுற, சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ வாயிலாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு தருமாறு உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி என்னென்ன இன்னும் டிப்ஸ் வேணுமோ நீங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணும்ன்ட்டு. நான் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் கேட்குற டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை டைப் பண்ணுங்கள், குட் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.